யாரு நீ முழுசா என் மனசுக்குள்ள வந்துட்டேன்னு அந்த மாதிரி ஒரு நாலாவது படத்துக்குள்ள நீங்க முழுசா எங்க எல்லார் மனசுக்குள்ளயும் வந்துட்டீங்க. சோ பியூட்டிஃபுல் டு சீ திஸ் ஜேர்னி. சோ இந்த ஜேர்னில இருந்து நாம முக்கியமான ஒரு இயக்குனரை இப்போ மேடைக்கு அழைக்க போறோம். எஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் சுசீந்திரன் சாரை வந்து அன்போட மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய எழுத்துக்களை அப்பப்ப ட்விட்டர்ல அங்கங்க பாப்போம், அதையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய ஹீரோ கார்த்தி அவர்களை பத்தி? இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். கார்த்தி சார் ரசிகர்கள், சூர்யா சார் ரசிகர்கள் அனைவரையும் ஒரே மேடையில பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கார்த்தி சாரோட நாலாவது படம் நான் மகானில் நான் பண்ணும்போது நிறைய சினிமா பத்தி பேசிட்டே இருப்போம். இந்த 16 வருஷத்துல அவர் நினைச்சிருந்தா 50 படம் பண்ணியிருக்கலாம், ஆனா ஒவ்வொரு படத்துக்கும் மெனக்கெட்டு உழைப்பை போட்டு ரொம்ப பேஷனோட சினிமாவை நேசிக்கக்கூடிய சில நடிகர்களில் கார்த்தி சார் ரொம்ப முக்கியமானவர். சில நடிகர்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் மக்களுக்கும் போய் சேருது. நிறைய ஏழைகளுக்கு கார்த்தி சாரும் சூர்யா சாரும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நிச்சயமா இந்த ஜப்பான் திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையும், கார்த்தி சாருடைய கேரியர் இன்னும் மென்மேலும் வளரணும். அவரோட நான் மகன்ல ஒர்க் பண்ணது பெருமையாக நினைக்கிறேன். எகெயின் பிரபு சாருக்கும் ராஜ் முருகன் சாருக்கும் ஜப்பான் டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததான் நம்ம வந்து பயோ தான் பார்க்கணும், நம்மளுடைய ரீல தான் பார்க்கணும், அடுத்து என்ன ஆகுது உங்க ஸ்டோரியிலன்னு. பட் அதுக்கு முன்னாடி டிரெக்டர்ஸ் பேசும்போது உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு முக்கியமான டிரெக்டர் சிறுத்தை சிவா அவர்கள், அவர்களை நாங்க மேடைக்கு அழைக்கிறோம். எங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சிவாங்கிற பேரு, ஆனா சிறுத்தைங்கிற படத்தின் மூலமாக அது ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி என் பேரோட அது அழகா சிறுத்தைங்கிற பேர் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு காட்சி சார். தமிழ் எனக்கு முதல் படம் கொடுத்தாரு திரு ஞானவேல் ராஜா சாருக்கு, இந்த சமயத்தை நான் ரொம்ப நன்றிக்கரன் பட்டிருக்கேன். சிறுத்தைங்கிற ஒரு படத்தை வந்து என்னை இயக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு இயக்குனரை எனக்கு கொடுத்தாரு. காட்சி சார் வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக என்னை நம்பி அந்த படம் நடித்தார். ரிசல்ட் ரொம்ப அழகாக வந்துச்சு, எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்ச படமாக அவர் அமைச்சது. இன்னி வரைக்கும் சிறுத்தைங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா என் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு. Thank you sir, thank you so much for this wonderful film. Thank you so much. And one more question sir. ரத்னவேல் பாண்டியன் பாத்தீங்கன்னா சீரியஸோட உச்சம், ராக்கெட் ராஜா பாத்தீங்கன்னா அப்படியே காமெடி செட் வாளோட உச்சம். As an actor he is excelled that ரெண்டு விஷயத்தையும் he is excelled, but நீங்க ரெண்டத்தையும் கொண்டு வரும்போது how did you feel when you saw Karthi's performing? சிறுத்தை பொறுத்தவரைக்கும் அந்த ரெண்டு கரெக்டரா இருக்கட்டும், அதோட சவாலிங்கான ஒரு விஷயம் இருக்கு அந்த படத்துல. என்னன்னா ராஜா கேரக்டருக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கலாட்டாவான ஜாலியான கேரக்டர், பாண்டியன் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான முறுக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஆக்சுவலா பிக்கஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, ராஜா கேரக்டர் வந்து பாண்டியன் கேரக்டரா நடிக்க வருவார், ஸோ அதை எப்படி பிளே பண்ண போறாரு சாருங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஸோ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பர்டிகுலர் ஷாட், ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வரத்தான ஷாட் இருக்கும், ஒரு கார்ல வருவாரு, ஜீப்ல வருவாரு, தொப்பி வந்து ஃபேஸ்ல கவர் பண்ணிருப்பாரு, அந்த தொப்பி எடுத்த பிறகு ஒரு கலந்த ஒரு முறுக்கில் ஒரு சிரிப்பு சிரிக்கணும். ஸோ இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வந்து மானிட்டர் வந்து உட்காந்து சார் அந்த ஷார்ட் பண்ணாரு. அப்பயே எனக்கு தோணுச்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்னு சொல்லிட்டு. காட் வில்லிங் அது நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச்.